வணக்கம் மாணவர்களே, 10ஆம் வகுப்பு அறிவியல் வினாத்தாளுடைய விடைகளை பார்க்க போகிறோம். பார்ட் 1. ஒரு குவி வில்லையின் பொருளின் அளவிற்கு சமமான தலைகீழான மெய்பிம்பம் கிடைக்க பொருள் வைக்கப்பட வேண்டிய தொலைவு E to F. ஒரு மூலக்கூறானது ஒரே தனிமத்தின் அணுக்களால் உருவாக்கப்பட்டால் அது ஒத்த அணு மூலக்கூறு என அழைக்கப்படுகிறது. இருமடி கரைசலில் உள்ள கூறுகளின் எண்ணிக்கை 2. 12 கூலும் மின்னூட்டம் 5 வினாடி நேரம் ஒரு மின்விளக்கின் வழியே பாய்கிறது எனில் அதன் வழியே செல்லும் மின்னூட்டத்தின் அளவு என்ன? ஆன்சர் E 2.4 ஆம்பியர். மின்னூட்டம் Q = 12 கூலும் நேரம் T = 5 செகண்ட். ஸோ நமக்கு மின்னோட்டம் வேணும். I = Q/T. ஸோ 12 5 வகுக்கும் பொழுது என்ன கிடைக்கும்னா 2.4 ஆம்பியர். எரிசாராயம் என்பது ஒரு நீர்ம கரைசல். இதிலுள்ள எத்தனாலின் சதவீதம் 95.5%. உள்நோக்கிய சைலம் என்பது எதன் சிறப்பு பண்பாகும்? தண்டு. 7 மீன்களின் இதயம் 2 அறைகள் கொண்டது. மூடிய விதையுடைய தாவரங்களில் ஆண் கேமிட் எவ்வகை செல்லிலிருந்து உருவாகிறது? உற்பத்தி செல். 9. கீழ்கண்டவற்று தலைமை சுரபி என கருதப்படுவது பிட்யூட்ரி சுரபி. 10. கலப்பினம் மற்றும் தேர்வு செய்தல் மூலமாக உருவாக்கப்பட்ட துரு நோய்க்கு எதிர்ப்பு தன்மை பெற்ற ஹிம்கிரி என்பது கோதுமையின் ரகமாகும். ஆன்சர் E கோதுமை. 11. பொருத்துக சூரிய ஆற்றல் தீர்ந்து போகாத ஆற்றல். பெட்ரோலியம் தீர்ந்து போகக்கூடிய ஆற்றல் மூலம் புனல் மின்னாற்றல் ஓடும் நீர் மின்னணு சாதனம் அலைபேசி. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன். சரியான இணையை காண்க. வால்டேய குரோமசோம்கள். பகுதி 2. எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கவும். வினா 2 = 14. 13. நியூட்டனின் 2வது விதியை கூறு. பக்க எண் 6. அதில் ஆரம்பித்து விசையின் திசையிலேயே அமையும். அது வரைக்கும் நியூட்டனின் 2வது இயக்க விதி F = ME அதனோட சமன்பாடு. 14. எதிரொலியின் ஏதேனும் 2 பயன்பாடுகளை எழுதுக. பக்க எண் 65. பக்க எண் 65 சில விலங்குகள். அதில் ஆரம்பித்து அதே பக்கத்தில் ஊடகங்களின் ஒளியின் திசைவேகத்தை கண்டறியவும் எதிரொலி பயன்படுகிறது. அது வரைக்கும் ஆன்சர். 15. பாயில் விதியை கூறு. பக்க எண் 37. பாயில் விதி மாறா. அதில் ஆரம்பித்து P = 1/V. அது வரைக்கும் ஆன்சர். கொடுக்கப்பட்டுள்ள சேர்மங்களின் வினை செயல் தொகுதி மற்றும் பின்னோட்டுகளை எழுது. சேர்மம் ஆல்கஹால், வினை செயல் தொகுதி OH, பின்னோட்டு ஆல், ஆல்டிஹைட் CHO, கீட்டோன் C(OH), கார்பாக்சிலிக் அமிலம் COOH, ஆயிக் அமிலம். மழைநீர் சேகரிப்பின் முக்கியத்துவம் யாவை? மழைநீர் சேகரிப்பு மிக வேகமாக குறைந்து வரும் நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்க பயன்படுகிறது. பெருகி வரும் நீர் தேவைகளை சமாளிக்க பயன்படுகிறது. பெருவெள்ளம் மற்றும் மண் அரிப்பை தடுக்க பயன்படுகிறது. நிலத்தடியில் சேகரிக்கப்படும் நீர் மனித மற்றும் விலங்கு கழிவுகளால் மாசடைவதில்லை, எனவே இதனை குடிநீராக பயன்படுத்த முடியும். 18. கொடுக்கப்பட்டுள்ள படத்தை ABCD ஆகிய பாகங்களை அடையாளம் காண்க. A கேப்சூல், B கார்டெக்ஸ், C மெடுலா, D இரத்த குழல்கள். படத்துக்கு கீழே ABCD அப்படின்னு போட்டு கேப்சூல், கார்டெக்ஸ், மெடுலா, இரத்த குழல்கள் அப்படின்னு எழுதலாம். 1/1 6.5 மார்க், மொத்தம் 2 மார்க். 19. பரிணாமம் என்றால் என்ன? பரிணாம கோட்பாடுகளை முன்மொழிந்தவர்கள் யார்? பரிணாம கோட்பாடுகளை முன்மொழிந்தவர் ஜின் பாப்டிஸ் லாமாக். பரிணாமம் 276வது பக்கம். 276 பரிணாமம். அதில் ஆரம்பித்து படிப்படியாக தோன்றிய மாற்றம். 20வது கொஸ்டின். லெசின் அமினோ அமிலம் செறிந்த கலப்புயிரி வகைகளின் பெயரை எழுதுக. 287 புரோட்டீனா, சக்தி மற்றும் ரத்னா. பக்கம் 205. இதய வாழ்வுகள் தசையாலான, அதில் ஆரம்பித்து தடுக்கவும் உதவுகிறது. அது வரைக்கும் இதய வாழ்வுகளின் பயன்கள் யாவை? கொஸ்டின் நம்பர் 22. கிட்ட பார்வை குறைபாடு உடைய மனிதரால் 4 மீட்டர் தொலைவில் உள்ள பொருட்களை மட்டுமே காண இயலும். அவர் 20 மீட்டர் தொலைவில் உள்ள பொருட்களை காண விரும்பினால் பயன்பட வேண்டிய குழி லென்ஸின் குவிய தொலைவு என்ன? பக்கம் 28. இது கம்பல்சரி கொஸ்டின்.
மூன்றாவது குவஸ்டின் ஆன்சர் தரப்பட்டவை 4 மீட்டர் ஒய் 20 மீட்டர். ஃபார்முலா எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் பை எக்ஸ் மைனஸ் ஒய். இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது ஆன்சர் -5. லென்ஸின் திறன் ஃபார்முலா 1/F. ஸோ எஃபோட வேல்யூ 5. ஸோ -5 இஸ் ஈக்குவல் டு -0.2 d. பகுதி 3. எவேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கவும். வினா எண் 32 கட்டாய விடையளிக்கவும். ஸோ 6 கொஸ்டினை சூஸ் பண்ணிக்கணும், 32வது கொஸ்டினை கம்பல்சரி. 7 நாள் 28. நிறை மற்றும் எடையை வேறுபடுத்துக, பக்க எண் 9. நிறை அதில் ஆரம்பித்து நெக்ஸ்ட் பேஜ் 10வது பக்கத்தில் நிலநடுக்கோட்டு பகுதியில் குறைவாக இருக்கும். அது வரைக்கும் 23வது கொஸ்டினுடைய ஆன்சர். 24. ஒளியின் ஏதேனும் 4 பண்புகளை கூறுக, பக்க எண் 16. பக்க எண் 16 8 பாயிண்ட் இருக்கு, ஏதாவது ஒரு 4 பாயிண்ட் எழுதலாம். ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு ஒரு மார்க். அரங்கங்களின் மேற்கூரை வளைவாக இருப்பது ஏன்? 64வது பக்கம். வளைவான பரப்புகளில் அதில் ஆரம்பித்து அலைகள் ஒரு புள்ளியில் குவிக்கப்படுகிறது. பெரும்பாலான பேசும் கூடகம் அதிலிருந்து அனைவரின் செவியையும் அடையும். அது வரைக்கும் 25வது கேள்வியோட விடை. 26வது கேள்வி, ஆ உலோக கலவை என்றால் என்ன? உலோக கலவை உருவாவதற்கான காரணங்கள் யாவை? 116. இதில் 2 ஆப்ஷன் இருக்குது, ஒரு ஒரு ஆப்ஷனுக்கும் 2 மார்க். 2, 4. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட, அதில் ஆரம்பித்து உலோக கலவை ஆகும். உலோக கலவை உருவாவதற்கான காரணங்கள் இந்த 5 பாயிண்ட்டை எழுதணும். 27. கீழ்கண்ட சேர்மங்களில் கார்பன் சங்கிலி தொடரை பொறித்து வகைப்படுத்துக மற்றும் அமைப்பு வாய்ப்பாட்டை எழுதுக. பக்க எண் 153. ப்ரோபேன் நிறைவுற்ற சேர்மம், ஐபியூட்டேன், பென்சின், பியூரான். இது வரைக்கும் ஆன்சர். 28. ஆ சுவாச ஈவு என்றால் என்ன? 180. சுவாச ஈவு சுவாசித்தலின் போது அதில் ஆரம்பித்து எடுத்துக்கொள்ளப்படும் ஆக்சிஜன் அளவு. அது வரைக்கும் ஆன்சர். ஒளிச்சேர்க்கையின் ஒட்டுமொத்த சமன்பாட்டை எழுதுக. 178. 6 கார்பன் டை ஆக்சைடு அதில் ஆரம்பித்து ஆக்சிஜன் வரைக்கும். 28 பி ஆன்சர். 29. நீராவி போக்கு நடைபெறும் நிகழ்ச்சியின் படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும். 199வது பக்கம். நீராவி போக்கு நடைபெறும் நிகழ்ச்சி டயக்ராம். ஆ துகள்களுடைய செல்களின் படங்களை வரைக, பக்க எண் 202. நியூரோஃபில், இசினோஃபில், பேசோஃபில் துகள்களுடைய செல்கள். 30. ஆ உயிரினங்களின் தோற்றம் பற்றிய கோட்பாடுகளை பட்டியலிடுக. 274. சிறப்பு தோற்ற கோட்பாடு, சுய படைப்பு கோட்பாடு, உயிர் பிறப்பு கோட்பாடு, வேற்றுக்கிரக அல்லது காஸ்மிக் தோற்றம், உயிர்களின் வேதி பரிணாமம். வட்டார இன தாவரவியல் என்னும் சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார்? JW ஹாஸ்பெர்கர். 31. மருத்துவ துறையில் உயிர் தொழில்நுட்பவியலின் முக்கியத்துவத்தை எழுதுக. பக்க எண் 292. மரபு பொறியியல் அதில் ஆரம்பித்து பாயிண்ட் ஊ வரைக்கும் ஆன்சர். 32வது கேள்விக்கு ஆன்சர் 127. நீல விற்றியால் உப்பில் அதில் ஆரம்பித்து அந்த ஈக்குவேஷன் முடிகிற வரைக்கும் ஆன்சர். பகுதி 4. 33. மின்னோட்டம் என்றால் என்ன? 43வது பக்கம். ஓரலகு நேரத்தில் மின்னோட்டமாகும். அது வரைக்கும் மின்னோட்டத்தின் வரையறை. மின்னோட்டத்தின் அலகு யாது வரையறுக்கவும். மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியார். கூலும் மின்னோட்டம் அதில் ஆரம்பித்து ஒரு ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு 1 கூலும் பை வினாடி. அது வரைக்கும் செகண்ட் ஆப்ஷன். மின்னோட்டத்தை எந்த கருவியின் மூலம் அளவிட முடியும்? அம்மீட்டர். அதை தொடர் இணைப்பு மூலம் இணைக்கலாம். இயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யார்? ஹென்றி பெக்கோரல். இயற்கை மற்றும் செயற்கை கதிரியத்தின் ஏதேனும் 3 பண்புகளை எழுதுக. 76வது பக்கம்.
76வது பக்கம் அட்டவணை. தேர்ட் ஆப்ஷன், வேளாண்மை துறையில் கதிரியக்க ரேடியோ ஐசோடோப்புகளின் பயன்கள் ஏதேனும் ஒன்றினை எழுதுக. பக்கம் 82. வேளாண்மை கதிரியக்க பாஸ்பரஸ் அதில் ஆரம்பித்து முளைவிடாமல் பாதுகாக்க இயலும், அது வரைக்கும் ஆன்சர். 34, அணுக்கட்டு எண் வரையறுக்கவும் எடுத்துக்காட்டு தருக. பக்கம் 94. மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை அம்மூலக்கூறின் அணுக்கட்டு எண் ஆகும். அணுக்கட்டு எண் 1, 1, 2, 2, 3. எடுத்துக்காட்டு, ஒத்த அணு மூலக்கூறு ஆக்சிஜன் ஓசோன், பல அணு மூலக்கூறு O3, வேற்றணு மூலக்கூறு ஹைட்ரஜன் குளோரைடு நீர். அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளுக்கிடையேயான வேறுபாடுகளை தொகுத்து எழுதுக. 96வது பக்கம். அணுக்கள் மூலக்கூறுகளுக்கிடையே உள்ள வேறுபாடு. ஆ சேர்க்கை வினை வரையறுக்கவும் 137வது பக்கம். 137 ஒன்று, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட, அதில் ஆரம்பித்து ஏய்பு வினை என்றும் அழைக்கலாம், அது வரைக்கும் ஆன்சர். 34வது கேள்வி, ஆல முதல் ஆன்சர். செகண்ட் ஆப்ஷன், எடுத்துக்காட்டு ஹைட்ரஜன் வாயு, அதில் ஆரம்பிச்சு அந்த ஈக்குவேஷன் முடிகிற வரைக்கும் எடுத்துக்காட்டு. மீளா வினைகளை வேறுபடுத்துக. 142, மீள்வினை மீளா வினை அதில் ஆரம்பித்து 143 இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பாயிண்ட்டும் சேர்ந்து மீள் மற்றும் மீளா வினைக்கு விடை. செயற்கை ஆக்சிஜன்கள் என்பவையாவை எடுத்துக்காட்டு தருக. 227 ஆக்சின்களை அதில் ஆரம்பித்து ஃபினாக்சி அசிட்டிக் அமிலம், அது வரைக்கும் ஆன்சர். மூவினைவு வரையறுக்கவும், தாவரங்களில் கருவுறுதலின் போது மகரந்த குழல் 2 ஆண் கேமீட்டுகளை சூழினுள் செலுத்துகிறது. ஒரு ஆண் கேமீட் அண்டத்துடன் இணைந்து கருவை உண்டாக்குகிறது. மற்றொரு ஆண் கேமீட் 2 நிலை உட்கருடன் இணைந்து 3 உட்கருக்கள் கொண்ட கருவுன் திசுவை உருவாக்குகிறது. இந்த இணைவு மூவினைவு எனப்படும். 1N plus 2N is equal to 3N. ஆண்களின் 2 நிலை இனப்பெருக்க உறுப்புகளை கூறுக. 246 விந்து குழல் அதில் ஆரம்பித்து ஆண்குறி, அது வரைக்கும் ஆன்சர். மெண்டல் தன் ஆய்விற்கு ஏன் தோட்ட பட்டாணி செடியை தேர்ந்தெடுத்தார். 260 இதில் இயற்கையாகவே அதில் ஆரம்பித்து மலர்கள் அனைத்தும் இருப்பால் தன்மை கொண்டவை, அது வரைக்கும் ஆன்சர். மது அருந்துபவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்வதற்கான தீர்வை தருக. 305வது பக்கம். 305வது பக்கம் கல்வி மற்றும் ஆலோசனை, அதில் ஆரம்பித்து அதே பக்கத்தில் பிரச்சனைகளிலிருந்து முழுமையாக விடுபட்டு இயல்பான மற்றும் நலமான வாழ்க்கையை வாழ்